தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். பிஜி டிஆர்பி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ்ச்சோலையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிற பகுதி என்ன அப்படின்னா, சீவக சிந்தாமணி நாமகள் இளம்பகத்தில் இருந்து சில முக்கியமான வினாக்களை நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம். பொதுவாக சீவக சிந்தாமணி அப்படிங்கும் பொழுது நூற்குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, அந்த எண்வகை மனங்கள், மணந்து கொண்ட பெண்களின் பெயர்கள், எந்த சூழ்நிலையில் மணந்து கொண்டான் அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம இலக்கிய வரலாறுலையும் மற்ற புத்தகங்களும் படிச்சிருப்போம். இந்த வினாக்கள் நீங்கள் பார்க்குற இந்த ஸ்க்ரீனில் இந்த காணொலியில் பார்க்கக்கூடிய வினாக்கள் எல்லாம் நம்ம மூலநூலில் இருந்து கேட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா வரிகள் கொடுத்து கேட்டிருக்கோம். ஏன்னா சில சமயம் பெரும்பாலும் வரிகள் கொடுத்து வினா கேட்குறது ஒவ்வொரு டிஆர்பிலையும் அதிகரித்து கொண்டே போகிறது. ஏன்னா போட்டி அதிகமாக இருக்கிற காரணத்தினால இப்போ ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா இன்னும் வினாக்களை கடினமாக்கணும். அதுதான் நம்ம டிஆர்பி போர்டு நினைக்கோங்க. அப்படி பார்க்கும் பொழுது இதில் நம்ம ஒரு 10 வினாக்கள் பார்க்க போகிறோங்க. இந்த 10 வினாக்களும் நாமகள் இளம்பகத்தில் இருந்து நம்ம சொல்ல போகிறோம். முதல் வினா பாருங்கள். தருமன் தன்னலி ஆற்றன தீகையால் வருணன் கூற்றுயிர் மாற்றலி வாமணி. சரிங்க, இந்த வரியில் குறிப்பிடப்படக்கூடியவர் யார், யாரை சொல்கிறாங்க, இந்த வரி யாருக்கு உரியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வரியில் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, பிறருக்கு கொடுக்கறதுல அதாவது தருமன் தன்னலி ஆற்றின பிறருக்கு அருளுவதில் கொடுப்பதில் அறக்கடவுள் போன்றவன், இல்லை என்று வருவோருக்கு கொடுப்பதில் மழை பொழியும் வருணன் போன்றவன், பகைவருடைய உயிரை போரில் வாங்குதலில் யமனை ஒத்தவன், கலை நுகர்ச்சியில் வாமனை போன்றவன், தன் அழகால் மங்கையருக்கு ஐங்கனை ஏந்திய திருமகள் மகனான காமனை போன்றவன். இதெல்லாம் யாரை குறிக்குது? சச்சந்தன், சீவகன், கந்துக்கடன், கட்டியங்காரன் அப்படின்னு கேட்டிருக்கோம். இதெல்லாம் யாரை குறிக்குது அப்படின்னா, இதற்கான விடை சச்சந்த மன்னன். இப்படி இந்த வரிகளை கொடுத்து கேட்கும் பொழுது இப்போ நமக்கு இதுக்கு ஒரு குழப்பம் கூட வரலாம். ஒரு வகையான சீவகனை குறிக்குமோ அப்படின்ட்டு. அப்போ இது சச்சந்த மன்னனை குறிக்கிறதுங்க இந்த வரிகள். அடுத்த வினா பாருங்க. வண்ண பூந்தவிசு தன்னை ஞமளி மேல் இட்டது ஒக்கம் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இந்த அரசாட்சியை ஆளுகின்ற பொறுப்பினை எனக்கு நல்குவது என்பது பட்டத்து யானை மேல் இட வேண்டிய அழகிய பட்டு மெத்தையை நாயின் மேல் இடுவதை போன்றதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது யார் யார்கிட்ட சொன்னாங்க? சீவகன் கந்துக்கடனிடம் கூறியதா, அல்லது கட்டியங்காரன் சச்சந்தனிடம் கூறியதா, அல்லது சச்சந்தன் கட்டியங்காரனிடம் கூறியதா, அல்லது கந்துக்கடன் சீவகனிடம் கூறியதா? இதற்கான சரியான விடை இரண்டாவதாக இருக்கக்கூடியது தாங்க. கட்டியங்காரன் தான் சச்சந்தன்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறான். ஏனென்றால் நம்ம சச்சந்தன் தெரியும், அவன் சிற்றின்பத்தில் மூழ்கி தன்னுடைய அரசாட்சியை கவனிக்கக்கூடிய பொறுப்பையெல்லாம் கட்டியங்காரன்கிட்ட ஒப்படைச்சிட்டு இன்பத்தில் மூழ்கி இருக்கான். அந்த ஒரு சூழலில் இந்த வார்த்தைகள் யார் சொல்கிறா அப்படின்னா கட்டியங்காரன் சொல்கிறாங்க. அடுத்து மூன்றாவதாக இருக்கக்கூடிய வினா பார்க்கலாம். காம வேட்கை சுடுகாட்டில் பிணத்தின் மேல் இடுகின்ற மாலையை போன்றது அப்படிங்கிறாங்க. இப்போ சுடுகாட்டில் பிணத்தின் மேலே இடக்கூடிய மாலையை யாராவது விரும்புவாங்களா? விரும்ப மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி இந்த தீராத காம வேட்கை அப்படிங்கிறது சுடுகாட்டில் பிணத்தின் மேலே போடக்கூடிய மாலையை ஒப்பது அப்படிங்கிற இந்த கோட் யார் யார்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சச்சந்தன் கட்டியங்காரனிடம் கூறியது, சீவகன் கந்துக்கடனிடம் கூறியது, அமைச்சன் சச்சந்தனிடம் கூறியது, கட்டியங்காரன் சச்சந்தனிடம் கூறியது. இந்த நான்கு விடையில் எது சரியான விடையாக இருக்கும் அப்படின்னா மூன்றாவது விடைங்க. அமைச்சன் சச்சந்தனிடம் கூறியது. நல்ல அமைச்சன் என்ன பண்ணுறான்னா, சச்சந்தனுக்கு நிறைய அமைச்சர்கள் இருக்காங்க. அதில் ஒரு அமைச்சன் சச்சந்தன்கிட்ட இதை சொல்கிறாங்க, இந்த விஷயத்தை சொல்கிறான். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, விசையை கண்ட கனவுகள் எத்தனை. இது நாமகள் இளம்பகத்தில் வரக்கூடியது. விசையை கண்ட கனவுகள் எத்தனை? 4, 5, 3, 2. இதற்கான சரியான விடை பார்த்திங்க அப்படின்னா 3 தான் சரியான விடைங்க. அடுத்தது பண்கனிய பருகி பயன் நாடகம் கண்கனிய கவர்ந்து உண்டு.
இதில் நாடகத்தை கண்டு கழித்தவர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யார் இந்த நாடகத்தை கண்டு கழித்தவர்கள், எப்பொழுதும் நாடகம் இன்பம் அதில் மூழ்கி திளைத்தவர்கள், நாமகள் நிலம்பகத்தில் அப்படிங்கும் பொழுது நினைவில் வச்சுக்கணும். சச்சந்தன் விசையையா, அல்லது சீவகன் காந்தர்வ தத்தையா, அல்லது கந்துக்கடன் சுனந்தையா, அல்லது சீவகன் குணமாலையா அப்படின்னு கேட்டிருக்கோம். இதற்கான சரியான விடை ஒன்று, சச்சந்தன் விசையை. இதுதான் இதற்கான சரியான விடை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, குன்றில், அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம சொல்ல மறந்துட்டோம், கண்கணிய கவர்ந்து பண்கணிய பருகி பயநாடகம் கண்கணிய கவர்ந்துண்டு. ஓகேங்க, இதில் ஒரு சரி, இந்த வினா விட்டுருவோம், அடுத்த வினாவுக்கு போவோம். குன்றின் மேலிட்ட கார்த்திகை விளக்கு போல மனம் கமழும் குவளை மலர் மாலை அணிந்தவன், அதாவது குன்றின் மேலிட்ட கார்த்திகை விளக்குன்னு சொல்லும் பொழுது கார்த்திகை தீப திருநாள் குறித்த ஒரு குறிப்பு நம்ம சீவக சிந்தாமணியில் இடம்பெற்றுள்ளது என்பது ஒரு உண்மை. அந்த குன்றின் மேலிட்ட கார்த்திகை விளக்கு போல மனம் கமழும் குவளை மலர் மாலை அணிந்தவன் யார் அப்படின்னு கேட்டிருக்கோம். இந்த வரிகள் யாரை குறிப்பிடுகிறது அப்படின்னு. அப்போ இதில் இந்த வினாவில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கார்த்திகை தீப திருநாள் கொண்டாடக்கூடிய வழக்கத்தை இந்த நூல் நமக்கு சொல்லுது. இந்த வரிகள் யாரை குறிக்கிறது, சீவகனையா, சச்சந்தனையா, மதனனா, தர்மதத்தனான்னு கேட்டிருக்கோம். இதற்கான சரியான விடை மூன்று, மதனன். மதனனே தான் குறிக்கிறது. மதனன் சச்சந்தனுடைய மைத்துனன்ங்க. அடுத்தது, சீவக சிந்தாமணியில் எத்தனை இடங்களில் நாடகம் பற்றிய குறிப்பு வருகிறது, இதற்கான விடை 43, 44, 45, 46 கேட்டிருக்கோம். இதற்கான விடை 3, 45. இது நம்ம பேராசிரியர் மதுசா விமலானந்தம் அவர்களுடைய இலக்கிய களஞ்சியம் உள்ள இந்த குறிப்பு இருக்குங்க. அடுத்து, வேந்தனுக்கு பகையானதொரு தெய்வம் என்னை வந்தடைந்து இரவும் பகலுமாக என்னை நெருங்கி நீ அரசனை கொள்க என்று கூறுகிறது. இது யார் கூற்று, யார் இப்படி சொல்கிறா அப்படின்னா, மதனன், தர்மதத்தன், சீவகன், கட்டியங்காரன். இதுக்கு சரியான விடை பார்த்தோன்னா 4, கட்டியங்காரன்ங்க. அடுத்த வினா, மன்னவர்கள் உறங்குவாராயினும் அவர்களது செங்கோல் உலகை காக்கும் என்று கூறிய அமைச்சன் யார், தர்மதத்தன், மதனன், நிமித்திகன், கந்துக்கடன். இதற்கான சரியான விடை ஒன்று, தர்மதத்தன். தர்மதத்தன் சச்சந்தனுடைய அமைச்சர்களுள் ஒருவர், தர்மதத்தன், நிமித்திகன் இவங்களாம். இந்த தர்மதத்தன் நிமித்திகளும் நல்ல அமைச்சர்கள். அடுத்தது, வாளினால் பேசல் அல்லால் வாயினால் பேசல் தேற்றேன். இது யார் கூற்று, நான் வந்து வாளினால் தான் பேசுவேன், வாள் கொண்டு தான் பேசுவேன், வெறும் வாய் சொற்களால் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது யார், சீவகனா, சச்சந்தனா, மதனனா, கட்டியங்காரனா? இதற்கான சரியான விடை 3, மதனன். இப்போ நீங்கள் ஒரு 10 வினாக்கள் பார்த்துருக்கீங்க. நம்ம டிஆர்பி தேர்வுக்கு படிக்கும் பொழுது இந்த மாதிரி ஆழ்ந்து நுண்மையான செய்திகளை நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ தான் நம்ம கடினமாக படிச்சுட்டு பார்த்துட்டு போயிட்டு அங்கே எளிமையாக கேட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எளிமையாக மேலோட்டமாக பார்த்துட்டு அங்கே போகும் பொழுது இந்த மாதிரி வரிகளை கொடுத்து உள்ளர்த்தம் வைத்து ஒரு மாதிரி நம்ம வினா கேட்கும் பொழுது நம்ம அங்கே ஒரு குழப்பம் வரும். அதனால் நண்பர்களே, படிக்கும் பொழுது ஆழ்ந்து படிங்க, இந்த வரிகளெல்லாம் உணர்ந்து படிங்க, கண்டிப்பாக அது நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து தமிழ்ச்சோலையை பார்த்துட்டு வரீங்க, தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நம்ம பிஜிடிஆர்பி தேர்வுக்கு இணைய வழி வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கோம். இணைய வழியில் பார்த்தீங்கன்னா கணிதம், வணிகவியல், தமிழ் இந்த மூன்று பாடங்களுக்கும் நம்ம இணைய வழியில் மிகச்சிறப்பாக வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்ளணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிற நண்பர்கள் நீங்கள் தமிழ்ச்சோலையினை தொடர்பு கொள்ளலாம். அதே போல் நம்ம பிஜிடிஆர்பிக்கு ஒரு 5 நூல்கள் வெளியிட்டிருக்கோம். இந்த 5 நூல்களும் உங்கள் வெற்றி வாய்ப்புக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும்னு சொல்லிக்கிறோம். இந்த நூல்கள் தேவைப்படக்கூடிய நண்பர்களும் நீங்கள் தமிழ்ச்சோலையினை தொடர்பு கொள்ளலாம். நம்பிக்கையோடு கடின உழைப்பு கொண்டு நாள்தோறும் நல்லா படிச்சுட்டு வாங்க, நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம்.